ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்கள் கெவின் ராஜாங்கம். நம்ம சேனல் எப்பயுமே காதல் பற்றியும் காதல் இருக்கிற பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் பற்றி பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்க வர வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி என்ன விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு காதலே வேண்டாம், இதுக்கப்புறம் நான் உன் முகத்திலே முழிக்க மாட்டேன், உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிற நம்மளுடைய எக்ஸ் லவ்வர் திரும்பவும் நம்ம கூட வரணும், இல்லை நம்மளோட ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு ஒரு சில முயற்சிகளை மேற்கொள்ளலாம். சில பேருக்கு நம்ம கால் பண்ணால் பேச மாட்டாங்க, கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, ஆனால் சோஷியல் மீடியாஸில் மட்டும் நம்மளை பிளாக் பண்ணாமலே வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒருவேளை அது வந்து நம்மளை வாட்ச் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். பட் ஆனால் நம்மளை முகத்தில் கூட அவங்க முழிக்க மாட்டாங்க, வேறொரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, வேறொருத்தவங்களோட பழகிட்டு கூட இருப்பாங்க. அதை நம்ம கேட்கவும் முடியாது, கேட்கவும் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுக்கிட்டே இருந்தவங்க அவாய்டாக இருப்பாங்க. திரும்ப நம்மளோட ஒரு தொடர்பில் வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஹாய் மெசேஜ் போடுவாங்க, இல்லை நமக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது ஒரு டிபியில் வைப்பாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம பழகின விஷயங்கள், இல்லை நம்ம கூட பேசுகிறதுக்கு நண்பர்கள் மூலமாகவோ, இல்லை எப்படி ஒரு விதத்தில் நம்மளோட ஒரு முயற்சியை மேற்கொள்ளுவாங்க. இந்த மாதிரி வரும்போது ஏற்கனவே நொந்து போய் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்மளை மீட்டெடுக்கவே கஷ்டப்பட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டுருக்கிற அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வந்துடும், இதை ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. எப்போ ஒரு வேளை அவங்கக்கிட்டே இருந்து நமக்கு ஒரு ஹாய் மெசேஜ் வந்துடுச்சோ அப்போவே நம்ம மனசில் ஒரு பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு வெறுப்பு வந்துடும், ஒரு துரோகம், ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போன ஒருத்தவங்களை நம்ம திரும்ப எதிர்பார்க்கக்கூடாது, திரும்ப நினைக்கக்கூடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பு வந்துடும். அதை செட்டப் பண்ண அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க, நீ என்ன என்ன பிளாக் பண்ணுறது, நானே உன்னை பிளாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் சில பேருக்கு அந்த பட்டாம்பூச்சி பறக்கும், அடடா மீண்டும் வந்துட்டாங்க, நம்மளோட சேர போகிறாங்க, மீண்டும் பழையபடி நம்மளோட வாழ போகிறாங்க, நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம், நம்ம காதல் கை கூட போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கனவை அவங்களுக்குள்ளேயே வளர்த்துப்பாங்க. ஸோ இது சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு ஒரு குழப்பமாகவும் இருக்கும், எதுக்காக இப்போ வராங்க, ஏன் இப்போ வராங்க, இது சரியா தப்பா, ஏற்றுக்கலாமா வேண்டாமா, இப்படி பல குழப்பங்கள் இருக்க செய்யும். இதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஆனால் நல்லதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனால் கெட்டதுங்கிறது ரொம்ப அதிகம். நம்மளை பிரியணும் அப்படின்னு நினச்சி நம்மளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. உண்மையிலே வெறுத்துட்டு போனவங்க, உண்மையிலேயே தூக்கி போட்டுட்டு போனவங்க திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்க திரும்ப வராங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அவங்க வேறொரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கள்ல, வேறொரு நட்போடு இருந்திருப்பாங்கள்ல, அது அவங்களுக்கு நம்மளை ஒப்பிட்டு பார்க்கும்போது வேஸ்ட்டாக தோணியிருக்கலாம், அல்லது நமக்கு ஈடாக அது இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லோரும் நம்மளை விட்டுட்டு போகும்போது நம்மளை விட ஒரு பெஸ்ட்டாக தான் பார்த்துட்டு போகிறாங்க, நம்மளை விட எல்லா விதத்திலும் மேன்மையாக இருக்கிற ஒரு பெஸ்ட்டை பார்த்துட்டு தான் அவங்க போகிறாங்க. போகிற இடத்துல ஆனால் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்குது பாருங்களேன், மன திருப்தி. அந்த திருப்திங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரிலாம் இருக்காது. நம்ம நினைப்போம் அது எப்படி நம்மளை விட்டுட்டு போகிறவங்க இன்னொருத்தவங்கக்கிட்ட போகும்போது அவங்ககிட்ட மட்டும் என்னத்தை புதுசாக பார்த்துட போகிறாங்க, எல்லாருக்கும் ஒன்றா தானே இருக்குது, எல்லோரும் ஒரே மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் அது இல்லை, மனசோட திருப்திங்கிறது வேறு. நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணுன்னா எல்லாருக்கிட்டையும் என்ன இருக்கோ அதுதான் எல்லா பொண்ணுங்கக்கிட்டையும் இருக்கும், பையங்கன்னா எல்லா பையங்கிட்டையும் என்ன இருக்கும் அதுதான் பசங்கக்கிட்டையும் இருக்கும் அப்படின்னு நம்ம அப்படி பொத்தாம் பொதுவாக நினச்சிட முடியாது. ஸோ இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது வேறு, இது ஒரு திருப்தி, மனசுக்கான ஒரு திருப்தி. அவங்க பெஸ்ட்டுன்னு நினச்சி போன ஒரு இடத்துல அது கிடைக்காம இருக்கலாம். ஸோ அதுக்காக ஒருவேளை அவங்க திரும்ப இங்கே வரலாம். அல்லது நிழலோட அருமையை வந்து வெயிலில் தான் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய அருமையை நம்ம பக்கத்தில் இருக்கும்போது உணராத அவங்க இன்னொருத்தரோட போகும்போது அப்போ தெரியும். நம்ம இதை இதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம், எப்படி எப்படியெல்லாம் தாங்கிக்கிட்டோம், எப்படியெல்லாம் அதை டீல் பண்ணி கொண்டு போனோம். ஆனால் இப்போ இருக்கிறவங்க ஒருவேளை கண்டதுக்கெல்லாம் கோபப்படலாம், எடுத்ததுக்கெல்லாம் எரிஞ்சு விழலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ சில விஷயங்கள். அப்போ நம்மளை அவங்க கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, சூழ்நிலையால் பிரிஞ்சவங்க, உண்மையிலேயே லவ் பண்ணி பிரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். சும்மா சுயநலத்துக்காக, சும்மா ஒரு யூஸ் அண்ட் த்ரோவாக நம்மளை யூஸ் பண்ணி தூக்கி போட்டுட்டு போனவங்களுக்கு இது பொருந்தாது, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் விட்டுட்டு போன எல்லா எக்ஸ் லவர்ஸும், ஓ அவங்க இன்னொரு இடத்துக்கு போனாங்கன்னா அவங்க பழகிற இடத்துல நல்லா இல்லாமல் திரும்பவும் நம்மக்கிட்ட வந்துடுவாங்க, நம்மளை விட பெஸ்ட்டாக அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கனவுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். இது பொருந்தது சில பேருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸோ அப்போது
அங்கே கிடைக்காத ஒரு திருப்தி இங்கே கிடைச்சிருக்கும் ஏற்கனவே, அதுக்கு இதுவே பெட்டர் அப்படின்னு கூட திரும்பி வரலாம். ஒன்று. ரெண்டாவது, அங்கே போன விஷயம் ஃபுல்ஃபில்லாக முடிஞ்சிருக்கலாம், இதுக்கப்புறம் அது தேவையில்லைன்னு, முன்னாடி எப்படி தேவையில்லைன்னு உங்களை தூக்கி போட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி பழகி அங்கே தூக்கி போட்டுட்டு வேண்டாம்னு ஒதுக்கிட்டு திரும்ப வேறு வழி இருக்காதுல்ல. இப்போ தனியாக தானே இருப்பாங்க, ஏதாவது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி தானே உங்களுக்குள்ளே வந்தாங்க. ஸோ அதே ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணால் நீங்கள் மீண்டும் தலையாட்டிப்பீங்க, மீண்டும் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு வேதனையிலையும் வழியில் இருக்கிற உங்களுக்கு திரும்பி வராங்கங்கிறது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு, அல்லது எவ்வளோ பெரிய சந்தோஷம். வாவ், இதை விட என்ன சந்தோஷம் இருக்க முடியும், திரும்ப வந்துட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ வழியெல்லாம் மறந்து போயிடும், ஆயிரம் ஆயிரம் பட்டாம்பூச்சி பறந்துடும், பழைய கனவுகள் பழைய நினைவுகள்லாம் அப்படியே துளிர்க்கும். ஸோ அப்போ அது என்ன பண்ணுவாங்க, அதை பயன்படுத்தி திரும்பவும் வந்து உங்களோட சேரணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுவாங்க. சேர்ந்து பழசு என்னெல்லாம் நடந்ததோ அந்த குப்பைகளே திரும்ப ரீசர்க்கிள் ஆகிட்டே இருக்கும், ஆனால் புதுசாகாது. இந்த குப்பையை மீண்டும் கிளறுகிற இந்த விஷயம் உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நம்மளை விட்டு போனவங்க ஒருவேளை திரும்பி வராங்க அப்படின்னா, திரும்பி வந்தால் பரவாயில்ல, வேறு வழியே இல்லாமல் திரும்பி வர்றது தான் இங்கே ப்ராப்ளம். எப்பயுமே யார் கூடவாவது இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருவரோடு இருக்கும்போதும் பழகிட்டு இருக்கும்போதும் அது போதும், அல்லது போர் அடிச்சிடுச்சு வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு வரும்போது அதை இன்னொருத்தர் ஃபில் பண்ணணும் கூட வந்து அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது அதுக்கு புதுசாக ஒருத்தர்கிட்ட போய் ஒரு லவ்வை சொல்லி இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி அவங்களை நம்ம வசத்தில் கொண்டு வரதுக்கு நாள் ஆகும், டைம் எடுக்கும். அப்போ ஆல்ரெடி பழகின உங்ககிட்ட திரும்ப வந்துட்டாங்கன்னு வைங்களேன், ரொம்ப ஈஸியாக போயிடும். ஏன்னா உங்களுக்கு அவங்கள பற்றி நல்லா தெரியும், அதனால் உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியுங்கிறதுனால உங்ககிட்ட போடுற அந்த ஒரு தூண்டில் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக சிக்கிட முடியும், நீங்கள் ஈஸியாக மாட்டிப்பீங்க. அதனால் அவங்களுக்கு அந்த ரிஸ்க்குங்கிறது, இன்னொருத்தட்ட எடுக்கிற அந்த எஃபோர்ட்டு கஷ்டங்கிறது ஈஸி, அதனால் அவங்க உங்ககிட்ட வருவாங்க திரும்ப. போனவங்க எந்த நோக்கத்தில் போனாங்க, எந்த நோக்கத்துக்காக திரும்பி வராங்கங்கிறத உங்கள் உள் மனசு தான் கண்டுபிடிக்கும். ஸோ அதை நான் சொல்கிறதுனாலலாம் ஒன்றும் உங்களுக்கு அது புரிய போகிறதில்ல. அதனால் நல்லா நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிக்கணும், இந்த தொடர்பு இந்த கனெக்ஷன் எதற்காக வந்து நம்மளை வந்து டச் பண்ணுது, அடுத்து என்னவா நம்மளை ஆக்க போகிறாங்க, எதுவாக நம்மளை மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் மனசு மாறி கொஞ்சம் பழைய அந்த ஞாபகத்தில் நீங்கள் அந்த பிரேக்கப்லேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக லைஃப்பை வந்து இன்னும் சில காலம் முன்ன மாதிரியே தேவையற்ற விஷயத்தில் தான் நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த காலமும் திரும்ப போய் பின்னாடி வருத்தப்படணுமா, இல்லை இருக்கிற காலத்தை யூஸ் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். நம்மளை தூக்கி போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அப்படி ஒரு நல்ல புத்தி வரும்னா, ஏன் அந்த புத்தி முதல்லே அவங்களுக்கு வரல? எப்படி நம்மளை தூக்கி போட அவங்களுக்கு மனசு வந்தது? அப்போ தேவையில்லைன்னு தோணுன இந்த நம்ம இப்போ மட்டும் எப்படி தேவைப்படுவோம், எதுக்காக தேவைப்படுவோம், ஏன் தேவைப்படுவோம்? ஒருவேளை வந்து மீண்டும் பழையபடி பழகி திரும்பவும் போர் அடிக்காதுங்கிறது என்ன நிச்சயம்? அப்படியே வெறுத்துட்டு இன்னொருத்தரோட போக மாட்டாங்கங்கிறது என்ன நிச்சயம்? நம்ம கூட பழகிற அந்த டைமிங்கை, இன்பிட்வீன் டைமிங்கை பார்த்தீங்கன்னா அது இன்னொருத்தரோட வேறொரு தொடர்பையும் நட்பையும் ஏற்படுத்துறதுக்கான ஒரு இடைவெளியாக தான் அவங்க அதை பயன்படுத்துவாங்க. சுயநலவாதிகள் இப்படி தான் இருக்காங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் பழைய லெவலோடு சேரணும், சேர்ந்து வாழணும், நல்லதாக இருந்தால் அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த கருத்தும் மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயமா இருந்தால் திருந்தி வருங்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்கலாம் நல்ல மனசோட. அவங்க திருந்தி வர அந்த விஷயங்கிறது திருமணத்தில் முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கலாம், மன்னித்து ஏற்றுக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் அது திரும்பவும் பழைய விஷயங்களை கிளறி பழைய இன்பங்களுக்காகவும் பழைய சுகங்களுக்காகவும் வருவாங்க அப்படின்னா அந்த பக்கம் நம்ம திரும்புகிறதே தப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும், திரும்ப திரும்ப தொடரணும்னு நினைக்க வேணாம். புதிய விஷயங்களை தொடர்வோம், காலம் புதுசாக இருக்குது, மனுஷங்கள் புதுசாக இருக்காங்க, லைஃப் புதுசாக மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் பழசை ஏன் போய் நம்ம தேடணும்? நிறைய பேருக்கு அதுலேருந்து வர முடியலங்கிறாங்க, அவங்க வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க வந்து திரும்ப பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க கால் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்கள மறக்க முடியல அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து அப்படி தான் இருப்பாங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ இருந்துக்கோங்க, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? இதையெல்லாம் மெசேஜில் படிக்கும்போது என் நிலைமையில் இருந்து பாருங்களேன், உங்களுக்கு அப்படி ஒரு கோபம் வரும். கோபமே வராதவங்களும் அப்படி கோபப்படுத்துதுன்னா அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது மாறவே மாட்டாங்களா? அவங்க தான் திருந்தாமல் போயிட்டாங்கன்னா நீங்கள் திருந்த மாட்டிங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எனக்குள்ளே இருக்குது உங்களை பார்த்து. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு, அவ்வளோ மரியாதையாக இருக்கீங்க, அவ்வளோ மரியாதையாக அவங்கள பேசுகிறீங்க, ஏமாற்றிட்டு போனவங்கள, துரோகம் பண்ணவங்கள,
அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க, எவ்வளோ வெகுளியாக இருக்கீங்க. கோபத்தில் கூட சீன்னு கூட பேசுகிறதுக்கு மனமில்லாத ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கிற நீங்கள், அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் காதல் ஒத்து வராதுன்னு. உங்களை நம்மளை மாதிரி சென்சிட்டிவாக இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் காதல் ஒத்து வராதுன்னு சொல்கிறது அதுக்காக தான். அந்த வலியை தாங்க முடியாது. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி போனவங்கலாம் திரும்பி வராங்க அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. எப்படி அந்த பிரேக்கப்லேருந்து வெளியில் வரணும்னு யோசிச்சுட்ருக்கீங்களோ அதில் மைண்டை வச்சு யோசித்து வெளியே வாங்க, லைஃப்பை பாருங்கள், அடுத்தடுத்து போயிட்டே இருங்க, அதுதான் சரியாக இருக்கும். திரும்பவும் குழப்பத்துக்குள்ளே மாட்டிக்காதீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.